Hi friends, now Varadharaja. Welcome to our channel VR School of Cricket. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷாட் என்னன்னு கேட்டீங்கன்னா கவர் டிரைவ். கவர் டிரைவை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக விளையாடி இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுடைய கவர் டிரைவ் ஒரு தனி அழகு. அதுக்கு வந்து சூப்பராக யாருன்னா குமார சங்ககாரா சொல்லலாம். ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் சூப்பராக ஆடுவாங்க. ஆனால் தற்போதைய லாட்டில் இருக்கிற பெஸ்ட் கவர் டிரைவ் வந்து விராட் கோலியோட கவர் டிரைவ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு கவர் டிரைவை ஆடணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான ட்ரில்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கவர் டிரைவ் எப்படி ஆடணும் அதுக்குண்டான ட்ரில்ஸ் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி கவர்ஸ் அப்படின்னா என்னென்ன கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டிங் பொசிஷன் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்களுடைய ஸ்ட்ரெயிட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு அப்படின்வாங்க, அதாவது ஆஃப் டிரைவ் இது. அதே வந்து ஆஃப்லேருந்து கொஞ்சம் கவர் சைடில் போனால் கவர் டிரைவ் அப்படின்வாங்க. கவர் டிரைவோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஆடுறதுக்கு ஒரு சில பேசிக்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபுட் வந்து நீங்கள் எந்த சைடு ஆட போகிறீங்களோ உங்களுடைய ஃபுட் வந்து அந்த டைரெக்ஷனில் இருக்கணும். ஸோ கவர்ஸ் ரீஜனுக்கு ஆட போகிறதுனால கவர்ஸ் ரீஜனில் உங்களுடைய ஃபுட் இருக்கணும். அப்புறம் இன்னொரு சில பேசிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பேக் லெக் வந்து பெண்ட் ஆகக்கூடாது. நீங்கள் வந்து லீன்டோன் ஆகி அழகாக இந்த ரீஜனில் வந்து பாலை பார்த்து கவர்ஸில் அடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இதே வந்து குமார சங்ககாரோட கவர் டிரைவ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ன்றதுனால நிற்பார். ஆனால் அவருடைய பேக் லெக் வந்து லைட்டாக பெண்டாக இருக்கும். ஆனாலும் அவர் வந்து பால் கீழே பார்த்து கீழே வந்து போய் ஆடுவார். ஸோ இது என்னென்னா பிளேயர்ஸோட கம்ஃபர்டபிலிட்டி தான். அதாவது ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பேக் லெக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிப்பாங்க, ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பேக் லெக்கை பெண்டாக வச்சு அடிப்பாங்க. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் பாலுக்கு கீழே போகணும். கீழே போயிட்டு கீழே பார்த்துட்டு கீழேருந்து ஒரு ஷாட் அடிக்கணும். ஸோ உங்களுடைய ஐஸ் வந்து எக்ஸாக்டாக பாலை மீட் பண்ணுது. உங்களுடைய பேட்டோடைய ஸ்விங் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். இப்படி அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சூப்பரான ஒரு கவர் டிரைவ் வரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ கவர் டிரைவ் வந்து பர்ஃபெக்டாக விளையாடுறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ட்ரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுட்டை வந்து கவர் ரீஜனுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான். மெத்தொன் எடுத்துகிட்டு போ. ஸோ உங்களுடைய பாடியோட ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப தூரம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்காது டிரைவ் அடிக்கும்போது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு உங்களுடைய ஃபுட் வந்து இந்த கவர் ரீஜனில் வந்து வச்சிடணும். அதே மாதிரி லைட்டாக ஃப்ரண்ட் நீயை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் நீயை கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கீழே போயிடுவீங்க. ஹெட்டு வந்து டவுனாக இருக்கணும். அப்புறம் இந்த இதுதான் கவர் ரீஜன் வச்சுங்க. இந்த ஸ்டெம்புக்கு மேலே இவங்க வந்து இப்போது ட்ரில் பண்ணணும். ஷேடோ ட்ரில் பண்ணுமே இப்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டோடைய டாப் பொசிஷன் பேக் லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்டெம்புக்கு பின்னாடி இருந்து வரும். அடி ஸ்லோவாக இப்படி அடிக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு கவர் டிரைவ் அடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளஸ் இந்த ட்ரில் வந்து உங்களுடைய மசில் மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ட்ரில் வந்து உங்களுக்கு மசில் மெமரி இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 பால்ஸ் வந்து இதே மாதிரி ஆடணும் அப்படின்னு இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டெம்போடைய லைன்லேயே போகணும். ஸோ இந்த ஸ்டெம்போடைய லைன்லேயே போனால் உங்களுக்கு ப்ராப்பரான கவர் டிரைவ் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் ஆகும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரில். அடுத்த ட்ரில் என்னன்றதை பார்ப்போம். அடுத்த ட்ரில் என்னென்னா பால் வந்து ட்ராப் டவுன் பண்ண போகிறேன். பால் ட்ராப் டவுன் பண்ணி மித்துன் வந்து கவர்ஸ் ரீஜனில் ஆட போகிறான். ஃபஸ்ட்டு ட்ரில் ஆல்ரெடி ஸ்டெம்ப் வச்சு பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பால் ட்ராப் டவுன் ட்ரில். பேலன்ஸ் அடிக்கும்போது பேலன்ஸாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகும். கம் ஆன் அகெயின் பேலன்ஸாக கீழே போகணும். நீ கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணும். ஆ ஓகே வெரி குட். அது நெல்லு பேலன்ஸ் ப்ராப்பர். ஸோ இந்த மாதிரி வந்து பாலை ட்ராப் டவுன் பண்ணி நீங்கள் செகண்ட் டைம் ட்ரில் பண்ணலாம். இன்னும் ஒரு சில ட்ராப் டவுன்ஸ் வந்து மித்து நான் ஆட வைக்கிறேன். எப்படி ஆடுறன்றத பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெம்பில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. செகண்ட் ட்ரில் வந்து பாலை ட்ராப் டவுன் பண்ணி பார்த்துருப்பீங்க.
மூணாவது ட்ரில் என்னன்னா, பாலை வந்து அண்டர் ஆர்ம்லனா கவர் டிரைவ் ரீஜனுக்கு வந்து ஃபீட் பண்ண போறேன், அதாவது கவர் டிரைவுக்கு வந்து ஃபீட் பண்ண போறேன். அண்டர் ஆர்ம்லேருந்து மித்துன் எப்படி ஆடுறான் அப்படின்றத பாருங்க. ஸோ இது வந்து மூணாவது ட்ரில். இது வந்து ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த மசில் மெமரி அப்படின்றது வரும், பிளஸ் கவர் டிரைவும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ வெயிட் பண்ணாமல் ட்ரில்குள்ளே போகலாம். இப்போ அடுத்த ட்ரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அண்டர் ஆர்மில் போட்டோம், இப்போ நெக்ஸ்ட்டு ஓவர் ஆர்மில் நான் வந்து த்ரோ அடிக்க போகிறேன். ஓவர் ஆர்மில் த்ரோ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓவர் ஆர்மில் த்ரோ அடித்து மித்துன் எப்படி ஆடுறான் அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரில்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. இந்த லாஸ்ட் ரெண்டு ட்ரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரில். ஏன்னா நீங்கள் டிரைவுக்கு வந்து எந்த ஹேண்டை யூஸ் பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய டாப் ஹேண்டை தான் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய பாட்டம் ஹேண்ட் வந்து ஜஸ்ட் அந்த பேட்டை வந்து கைட் பண்ணுறதுக்கு மட்டுமே தான் உங்கள் பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ணும். இதே வந்து பவர் ஷாட் அடிக்கிற மாதிரி இருந்தால் பாட்டம் ஹேண்டு தான் வந்து யூஸ் ஆகும், டாப் ஹேண்ட் வந்து கைட் பண்ணும். ஸோ பாட்டம் ஹேண்ட் அண்ட் டாப் ஹேண்ட் ரெண்டுத்தையுமே தனித்தனியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்னென்னா டாப் ஹேண்டுக்கு உண்டான ட்ரில்லு. டாப் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஒரு கையை பின்னாடி கட்டிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு கையில் பேட் வச்சுட்டு பால் இப்படி போயிட்டு ஒரு கையில் வந்து ஸ்விங் பண்ணுங்கள். ஸோ இது என்ன பண்ணுனா உங்களுடைய ஸ்விங் வந்து ஈஸியாக வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படியே வந்து ஸ்விங் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து டாப் ஹேண்ட் ட்ரில். இந்த ட்ரில்ல இப்போ மித்துன் பண்ண போகிறான். மித்துன் பண்ணு. சிங்கிள் ஹேண்ட் பிடிக்கும்போது நல்லா உள்ள டீப்பாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் பேட்டோடைய வெயிட் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா தப்பு வருது பாருங்க. கால் கால்வி கவர்ஸ் ரீஜன். ஆ ஓகே, கமான் ஸ்லோவா கண்ட்ரோல்டாக போகணும். பேட் வந்து கண்ட்ரோல்டாக போகணும், அப்படி எடுத்துகிட்டு போய் விடக்கூடாது. கண்ட்ரோல்டாக போயிட்டு கீழேருந்து இந்த ஸ்விங்குக்காக மட்டுமே தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. கமான் மிஸ், ஓகே சூப்பர். அதே மாதிரி நீங்கள் எல்போ வந்து ஸ்ட்ரைட் பண்ணி அழகாக இதே இந்த ஸ்விங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இது வந்து டாப் ஹேண்டு. இதே ட்ரில்ல இப்போ பாட்டம் ஹேண்டில் மித்துன் பண்ணுவான். மித்துன் பாட்டம் ஹேண்டில் பண்ணு. ஆ பாட்டம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பாட்டம் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைடிங் ஹேண்டு தான். ஸோ அந்த பவர் எல்லாமே வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரில்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ரெண்டு கையிலையும் சேர்த்து பண்ணு. இப்போ கொஞ்ச நேரம் ட்ரில் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா அந்த ஃபோர்ஸ் வந்து வரும், கீழே போகணும். கமான், வெரி குட். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர் ட்ரில்ஸ் டு ப்ளே கவர் டிரைவ். இப்போது ஒரு சில கவர் டிரைவ்ஸு நானும் ஆடி காட்டுறேன், எப்படி ஆடுறேன்றதை பாருங்கள். ஸோ இப்போது கவர் டிரைவ் எப்படி ஆடுறது அப்படின்றத பார்த்துட்டீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மித்துன் ஏதோ சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். மித்துன் சொல்லிடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் எப்படி கவர் டிரைவ் ஆடுனேன்னு ஓகே, இவர் எப்படி கவர் டிரைவ் ஆடினாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் கவர் டிரைவ் எப்படி ஆடுறதுன்னு கற்றுக்கட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, இவர் உங்கள் மித்தும் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.